เห็นมาหรือเห็นมาหรือน่าเป็นเหรอไงมรึกาล่ะถ้าเราไม่ควบคุมยาสมองบันทึกตัวนะถ้าเกิดวันนี้ควาลวันนี้วายล่าวันนี้นะวายล่ะนะควาลวันนี้นะมาดล่าวันนี้เราไม่มีนวลกันที่ตัวตัวนั้นมันน่าอีพรีนอปากันนุ่มนะถ้าเกิดเราไม่มีนวลกันที่ตันนี่นิกกี้นะอะไรกี่เยอะเยอะตัวนั้นมันน่ามันวาลมันปากันนะอะไรกี่2 ดีอะไรวิธีมาดล่ะโอร์ไวล์ล่ะโอร์ยัดตล่ะพัสดุโคลาบัตนุ่มนะอามุตันนี่นิกิดาอิลียาล์ปากระดูมาดล่ะ2คุลีเวทีปากงโอเคปาเต้ตันนี่ฟุลล์เนรปีที่โอร์นูเล่ปาร์จีนจีน่าเดมีนวัลกัดตัวตัวนั้นมันนะอะเดมาปาดีอะไรก็ตันนี่บัตจีน่าก็ตันนี่นิกิอาเดซีเปจเกอร์กีล่ะบูมิกีล่ะอีกส่วนอะไรล่ะเดมีนวัลปุกีเอตัวนั้นมันนะกันอะไรล่ะเรามีนวลกันดีแต่ไม่เอลนี่เอาล่ะถ้าตาร์ไปอันเดี๋ยวนั้นปุ๊บไปชั่งตานาเยริกี้อะมันนั่นแหละอุ่นเลยน้ำมันควอร์ร์ฟีดิ้งแล้วอันเดี๋ยวมันนั่นแหละได้รับมาดูสนามกันดียูสปูลาร์น้ำมันตาร์ไปนะเดี๋ยวอันเดี๋ยวโอ้โหที่มันเวทีเจอคลิ้งจีบอยู่ท่านี่นี่แค่เดี๋ยวอะไรล่ะบาดิ้งมันนั่นแหละน้ำมันที่บริดิ้งมันนี่นะอุปติปนวะอุปตินะก็2 ปีปูร์เจอร์กันมีนวันเดียวในปีกติกีรันดอร์สพูดที่อายุมาพูดที่นั่นก็เพราะนั้นอาจจะอัตโนมัติแก่มิจฉุติวารุอัปปะดามุตตะโกรุอาทิตย์ก็วันเดียวโอร์มีนก็เป็นมีนก็รันดาร์มีนก็เช่นเดียวอาบมีว่าโอร์วาลายอยล์เลยที่ตัวละอุดมะพูดที่มุตตะพูดที่อาจจะจุดปุริพันธ์ตัวนั้นอุดมนะก็คุณจุดปุริพันธ์คุณจุดปุริพันธ์ตัวที่ตัวเดียวจริงเลยนะนี่เด้อคุณจุดปุริพันธ์அது வலையில மீனை போட்டுருங்க பெண் மீனுக்கு 2 ஆண் மீன் போடுங்க பெரிய மீனா போட்டுருவீங்க ஆமா 2 கிலோ மேல உள்ளது ஒரு பெண் மீனுக்கு 2 ஆண் மீன் அது இது ரெண்டும் நல்லா நம்மளுடைய இது மாதிரிதான் அது உணர்ச்சி வர வர இது வந்து முட்டை போட ஆரம்பிக்கும் போது ஆண் மீன் உணர்ச்சி வந்து பால் பால் இருந்து வெளியே வரும் அப்போ வந்து ரெண்டும் தண்ணியில கலந்து இந்த முட்டையில கலந்தாதான் அந்த வந்து போட்ட முட்டை வந்து கருகாகும் இல்லாட்டினா கூழ முடியாது நிறைய முட்டையை மீனே சாப்பிட்ருமே அதே மாதிரி சாப்பிட்றேன் இந்த மீன் சாப்பிட்றேன் கட்டல ரோகம் மீன்கள் சாப்பிட்றாரு காமன் கருப்புங்கிற வெரைட்டி தான் வந்து தான் உர முட்டையை தானே சாப்பிட்டேன் சிலது மீனே முழுங்கிருமே குட்டி போட்டால் அதுக்கு ஒரு பிரிச்சு தனியாக இதெல்லாம் முழுங்காது அது வந்து வெறா மீன் நீங்கள் சொல்கிறது வந்து முட்டையை பொறுக்கிறது வந்து காமன் கருப்புங்கிறது முட்டையை பொறிக்க சொல்லிடும் தான் போகிற முட்டையை பொறிக்க சொல்லிடும் வெறா மீனுங்கிறது தான் குஞ்சு பொறிக்கும் குஞ்சு பொறிச்சு அது சாப்பாடு வரைக்கும் அது பாதுகாக்கும் கருப்பு மாற ஆரம்பிச்சுனாக்கா தானே பொறுக்க ஆரம்பிக்கும் அதே திங்க ஆரம்பிக்கும் அதுலேருந்து தெரிச்சு ஓடுறது தான் விரா மீன்லாம் உயிராக இருக்குது இது அப்படி கிடையாது இது வந்து நம்ம உற்பத்தி ஆகணும் அது பட்டுக்கு ஒரு இப்போ ஆண் மீன் பெண் மீன் கலந்து முட்டையாகி குஞ்சாகிடுச்சுனாக்கா நம்ம மெனியூர் பண்ணியிருப்போம் ஆணி போட்டு 30க்கு 10 2 லட்சம் பண்ணலாம் ஆக்கிலிங் இப்போ முட்டையிலேருந்து 4 நாள் குஞ்சு அது பார்த்தீங்கன்னா 125,000 to 30,000 வரைக்கும் ரெக்க வருது என்னது ஸோ இந்த குஞ்சு மீன் 1 லட்சம் ஆக்சுவலி முட்டையிலேருந்து 1 லட்சம் குஞ்சு விட்டோம்னா அந்த குஞ்சு வந்து 1.5 சைஸ் வருது 25,000 to 30,000 வரைக்கும் நம்ம ரெக்கவரி வரும் ஓ பல இது இடம் இருக்கும் இது வரும் வளர்ச்சி வரும்
அதுதான் நம்ம சேல்ஸுக்கு வைக்கலாம். இல்லைன்னா இருக்க இருக்க சைஸ் ஆக ஆக ரேட்டு கூட வரும். சிங்கலிங்ஸு, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து ஸ்டாக் சைஸு, அதுக்கு அடுத்தது வந்து இடகுஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடகுஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா மீன், இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக இருக்குது. நம்ம முதலாக வைக்கிறது வேணால் நம்ம ஆத்மீகாவும் கொடுக்கலாம் பார்ட்டிக்கு. அவங்க இது மாதிரி எங்களை மாதிரி எல்லாம் குளம் வெட்டியிருப்பாங்க. ஆமாம், இல்லை கேச்சி வச்சு கேச்சி கல்ச்சரில் கூட பண்ணுவாங்க. அதுக்கு ஆர்ச்சிலிங்ஸ் எங்கள்கிட்டருந்து வாங்கிட்டு போவாங்க. இன்னும் இல்லாட்டினா அதுக்கப்புறம் ஒரு பாஞ்சு நாளில் குறைன்னு ஒரு இது இருக்குது, அந்த ஐட்டம் வாங்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பிங்கலிங்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜும் இருக்குது. பாஞ்சு நாள், ஒரு மாதம் முன்னாடி இருக்குனாரு. என்னென்ன மீன் விற்கிறீங்க? நாங்கள் கட்லா, ரோகு, மிருகால், சீசி, இல்லை காமன் கருப்பு தான் சீசி இருக்குது. அப்புறம் புல்லுக்கண்டை, போட்டில், இப்போ ரூப்சந்து ஒன்று இருக்குது, பங்காஸ்னு ஒன்று வெரைட்டி இருக்குது. எல்லாமே சாப்பிட்ற மீன் தான், எல்லாம் சாப்பிட்றோம். இந்த கெளுத்தி, இது கெளுத்தியும் இது மட்டும்தான், கெண்டையும் மட்டும் தான் ஜாஸ்தி வருது. விராலு, விராலு வந்து மார்க்கெட்டில், மார்க்கெட்னா அது ஆற்றுலேருந்து நேச்சராக வர வளர வளர்க்கக்கூடியது. நம்ம யாருமே பண்ணை இல்லைன்னா யாரும் உற்பத்தியும் பண்ணுறது இல்லை, யாரும் வளர்க்குறதும் கிடையாது. நீங்கள் இது செஞ்சு விற்றுருவீங்க? இதெல்லாம் நம்ம பிஞ்சிலே நாங்கள் விற்றுவோம். நாங்கள் பெரிய மீன் ஆக்கி விற்கிறது இல்லை. பிஞ்சில் விற்றா லாபம் கிடைக்குமா? லாபத்தினால தான் நம்ம இதை வச்சுருக்கோம். பெரிய மீன் நிறைய விலைக்கு போகுது கறிக்கு. அது விலகி போகுதுன்னா நமக்கு வந்து இதே நம்மளால் சப்ளை பண்ண முடியல. பார்த்திக்கு ரெகுலர் பார்த்திக்கு நம்மளால் கொடுக்க முடியல. அதனால் நாங்கள் பிங்காலிக்கு இந்த இது கொஞ்சம் மீன் கொஞ்சாவே ஆக்கி விற்றுறோம். அதுக்கப்புறம் அவங்க வளர்த்து அதுக்கப்புறம் விற்பாங்க. இடையே குளத்தில் வாங்கிட்டு போய் குளத்தில் வெளியூர், நாங்கள் இங்கேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் போகுது, ஒசூர் வரைக்கும் போகுது. ஓ, இந்த பக்கம் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை வியாபாரிங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. எப்படி டேரெக்டாக டேங்கில் போட்டு கொடுத்துருவீங்களா? இல்லையே, நான் சின்ன இது டின் இருக்குது, டின்ல டின் பேக்கிங் போட்டு அனுப்பிச்சுருக்கோம். அதுதான் சேஃப்டி அப்படின்னு செய்வோம். அவங்க நம்ம வண்டி இங்கே இல்லை, நம்மள்கிட்ட சொந்த வண்டி இருக்கிறதுனால வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் அந்த டின்னை நம்மள்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஓ, இங்கே உங்களுக்கு டிராவலுக்கே ரொம்ப காசு ஆகுமே. இருக்கு காசு, அவங்க வாடகை அப் அண்ட் டவுன், அவங்க வாடகை பேசி தான் போவோம். நமக்கு அதில் வந்து இது கிடையாது. அதுக்கு ஆக்சிஜன் வச்சு இது பண்ணால் தான் உயிராக போய் சேரும். ஓ, இங்கே பால்த்தின் பையில் தண்ணி ஒரு குறிப்பிட்ட லெவல் தண்ணி, ஒரு 5 லிட்டர் தண்ணியை போட்டு அதுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி தாங்கணும் எனக்கு தெரியும். சைஸ் மீன் குஞ்சு போட்டு அந்த மீன் குஞ்சு அந்த பையில் போட்டு ஆக்சிஜன் பிடிச்சி இது கட்டிடுவோம். அது காற்று வெளியே போட்டு உள்ளே உள்ள காற்று வெளியே வரா அப்படி ஆக்சிஜன் போடும். நார்மல் காற்று இல்லாமல் ஆக்சிஜன் தான் போடும், ஆக்சிஜன் தான் விடும். அதுதான் வந்து உங்களுக்கு டிராவல்ஸ் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி டிராவல்ஸுக்காக என்ன செஞ்சிடுவோம், மீன் குஞ்சு தொட்டியில் கூட போட்டு கண்டிஷன் போடுவோம். ஒரு 8 ஹவர் கண்டிஷன் கடந்துச்சுனாக்கா 24 ஹவர்ஸ் தண்ணிகளை ஒன்றும் ஆகாது. பாக்கெட்டில் எவ்வளோ நாள் வைக்கலாம்? ஓ, பாக்கெட்டில் எவ்வளோ நாள் வைக்கலாம்? பாக்கெட்டில் தான் 24 ஹவர்ஸ். ஓ, 24 ஹவர்ஸ்க்குள்ளே போயிடும். ஹவர் நாங்கள் வந்து பிடிச்சி குளத்துலேருந்து நர்சரிலேருந்து பிடிச்சி கொண்டு வந்து தொட்டியில் கண்டிஷன் போட்டோம்னா அதை எடுத்து பேக்கிங் பண்ணோம்னா 24 ஹவர் கண்டிஷன் போட்டோம்னா 24 ஹவர்ஸ் உயிராகவே இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு உள்ள ஆக்சிஜனை தீர்ந்துடும், செத்துடும். அதுக்குள்ளே போட்டு விட்டுருங்க. இப்போ குளத்தில் வந்து குளம் வெட்டுறீங்க, அதில் வந்து தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மருந்து எதுவும் போடுவீங்களா இல்லை சும்மா நார்மல் வாட்டர் தானே? நார்மல் வாட்டர் தான். நார்மல்னா தண்ணி விட்ட கையோடைய சாணி போடுவோம். சாணி? ஆமாம், அது பிளான்டான் உற்பத்தி ஆகிறதுக்கு. பிளான்டான் தான் மெயின். அதுக்கு பிளான்டான்னா அது நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் உண்டாகும். அந்த கிருமிகளை சாப்பிட்டு தான் மீன்களே வளரக்கூடியது. குஞ்சியாக இருந்தாலும் சரி, பெரிய மீன்களாக இருந்தாலும் சரி. மறுபடியும் மற்றபடி வந்து இப்போ புரோட்டீன் இந்த இதெல்லாம் இப்போ மிதப்பத்தி உணவு தீவனங்கள்லாம் போடுறாங்க. இருந்தாலும் வந்து சாணிக்கு மிஞ்சினா எதுவுமே கிடையாது. இது ஃபஸ்ட்டு இது சாணி தான், அதுலேருந்து வர்ற கிருமிகளை சாப்பிட்டு தான் வளரும். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இது தான். நம்ம எப்படி உணவை வந்து ஒரு முக்கியமான உணவாக்கிக்கிட்டு மற்றபடி பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு மற்றபடி காம்பளாங்க பிளான் நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிட்றோம்ல, அது மாதிரி தான் அதுகளுக்கு. வீடுக்கு வந்து மெயின் வந்து பிளான்டான் தான். எவ்வளோ குளம் பிளான்டான் இருக்கோ நீங்கள் நல்லா வளர்ச்சி அடையும். இப்போ நீங்கள் எத்தனை வெட்டியிருக்கீங்க? குளம் எவ்வளோ நீளம் உள்ளது? ஒரு ஏக்கரில் ஒரு ஏக்கர் நாங்கள் வந்து ஒரு 5 ஏக்கரில் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். 5 ஏக்கரில் எத்தனை நீளம், எவ்வளோ அகலம் வச்சு? 10 மீட்ரு நீளம், 30 மீட்ரு அகலத்தது. 10 மீட்ரு அகலம், 30 மீட்ரு நீளத்துறது. எவ்வளோ தாகம் வருது நம்ம இதுக்கு? ஒரு இது வெட்டுறதுக்கு எவ்வளோ தாகம் செலவு? ஒரு இது வெட்டுறதுக்கா 90 கிலோ வெட்டினீங்கனாக்கா 40,000 வரும். 40,000? இடம் சொந்தமாக இருந்தால் பெஸ்ட்டு.
சொந்தமாக சொந்தமாக தான் இருந்தால் தான் கட்ட முடியும். ஆமாம், பயன் போட்டு அடுத்தவங்க அடுத்த விட்டோம்னா நமக்கு இதுதான். நிறைய பேர் இந்த இதுக்குன்னு வாடகைக்கு விட்றாங்களே இடம், அது வந்து லீஸுக்கு விட்றாங்க. லீஸுக்கு விட்டு லீஸ் வருஷத்துக்கு இவ்வளவு கொடுன்னு வாங்கிக்கிறாங்க. ஏக்கருக்கு 40,000 வெட்டி கொடுத்து வாங்கிக்கிறாங்க. சும்மா சாதா இடத்தையும் கொடுத்து நீங்கள் வெட்டிக்கோங்க, ஏன்னா வருஷத்துக்கு இவ்வளவு கொடுங்க சொல்லி வாங்கிக்கிறாங்க. இப்போ குழம்பா இருந்துச்சுன்னா 40-50 வரைக்கும் கொடுக்குறாங்க ஏக்கர். ஓ, ஏப்பர் போரோட இருக்கும். போரோட? ஆமாம், போர் இல்லைன்னா மீன் வளர்க்குறதுக்கு நமக்கு இது கிடையாது. உங்களுக்கு திருட்டு பயனாலும் ஜாஸ்தி இல்லை? யாரும் திருட்டு அதான் நம்மளுடைய இது இதை பொறுத்தான் இருக்கு. ஏன்னா இப்போ வந்துட்டு நடந்து இருக்கு, பழக்கவழக்கத்தை பொறுத்தான் இருக்கு. திருட்டு எல்லா இடத்துலையும் திருட்டு தான் போகுது. இப்போ விரால் வந்து உங்களுக்கு வந்து கிலோ 600-700 விற்கிறாங்க. அதே கெண்டை மீன் மாதிரி உற்பத்தி ஆகும், உற்பத்தி ஆகாது அது. அதே இதில் வந்து இது அந்த அளவுக்கு இது நமக்கு பீடி கொடுக்க முடியாது. இதுக்கெல்லாம் விராளுக்கு விராள் வளர்க்குறது கஷ்டம், கஷ்டம் தான் அது. அதோட நேச்சராக வந்து இது பண்ணுறது தான். நம்மளாம் வஞ்செல்லாம் வளர்க்க முடியாது. அதெல்லாம் வந்து குளங்கள் ஆற்று தண்ணி பாயிருது இல்லை. நீங்கள் வந்து வெட்டி வச்சுருக்கீங்களா? அதில் வளர்க்குறதுக்கு இதெல்லாம் வளர்க்க முடியாது, விராள் இதில் வளர்க்க முடியாது. அதுக்கு இது ஃபீடிங் இது மீன் போடணும், இல்லைன்னா கருவடை தூள் போடணும். அந்த இது மாதிரி ஐட்டம் தான் அது சாப்பிடுவாது. ஓ, அது சாப்பிட்றது பூராமே கிராமீன? ஆமாம், கருவடை தூள் மீன் இது மாதிரி அதுங்களை சாப்பிட்டு தான் வளர முடியுது. மற்றபடி சைமரம் சாப்பிடாது? சைமெல்லாம் சாப்பிடாது, அது அசைவ உணவு. ஏன்னா இப்போ வந்து நம்ம டேஸ்ட் வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விரால் மீன் தான். இப்போ வந்து மார்க்கெட்டில் போய் நான் வாங்க போனாலும் மார்க்கெட்டில் அதோட இதான் பெனிஃபிட்டு, கண்டமே வகையை தான் பெனிஃபிட்டு. இது சும்மா ஒரு 6 பார்த்தீங்கன்னாக்கா 1/2 கிலோ 1/2 கிலோ விளக்கு கூட இருக்க ஒழிஞ்சு அந்த அளவுக்கு ரெக்கவரி இது இருக்காது. ஆ, டேஸ்ட் வைஸாக வந்து பார்த்துட்டு முள்ளும் கம்மியாக இருக்குங்கிறதுனால முக்கால்வாசி இருக்கிறதுனால ரேட்டு கூட இருக்குது. அதனால் உற்பத்தி கம்மியாக இருக்கிறதுனால ரேட்டு கூட இருக்குது. இது உற்பத்தி நம்ம எவ்வளோனா கண்டெய்ன்மெண்ட் உற்பத்தி பண்ணலாம். அதனால் இது சீப்பு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா போன மாதம்லாம் 300 தச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 120 110 விற்கிது கண்டை. ஆமாம் ஆமாம், கண்டை வகையில். ஆனால் வேற மீன் அவ்வளோது கிடையாது, அவ்வளோது கொண்டு வந்து இப்போ கொடுக்கவும் முடியாதுங்க. இப்போ இது இது முக்காசி மார்க்கெட்டில் போனீங்கன்னா கெண்ட மீனோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து முக்காசி வாங்குறது விரா மீன் தான் வாங்குறாங்க. ஆமாம், விரா மீன் உங்களுக்கு கம்மியாக வருது. இப்போ இது வந்து 10 டன்னு வருதுனாக்க 1 டன் வந்தால் பெருசு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு டிமாண்ட் எது இருக்காது தான், எல்லா இதுலேயுமே டிமாண்டு தான், எல்லாமே டிமாண்டு தான் காரணம். அதேமாதிரி இப்போ மீன் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்துட்டு வளர்கிறதுக்காக வந்து ஸ்டெராய்டு போட்டு வளர்க்குறாங்க, அதுமாதிரி இது சொல்கிறாங்க. ஸ்டெராய்டுனா அது வளர்கிறதுக்கு, வேகமாக வளர்கிறதுக்கு ஊசி ஏதாச்சும் இந்த மருந்து போட்டு கெமிக்கல் போட்டு இதெல்லாம் பண்ண முடியாது. மருந்தெல்லாம் போட்டால் செத்துக்கிடும். கிருமிகள் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வேணால் மருந்து போடுவாங்க. மற்றபடி மீன் அதிக வளர்ச்சிக்கெல்லாம் இது போடுறதில்ல. இந்த தீவனம் தான், ஃபீடிங் கொடுக்குற முறை தான் வந்து உங்களுக்கு டிஃபன்ஸ் பண்ணும். ஒரு வேலை கொடுப்பாங்க, 2 வேலை கொடுப்பாங்க, 3 வேலை கொடுப்பாங்க. அதே நேரத்தில் ஓவர் டென்சிட்டி நிறைய மீன் விட்டுருந்தாக்க ஆக்சிஜன் காரணம் ஏரேட்டு கொடுப்பாங்க. இதுதான் பண்ணுவாங்களே ஒழிஞ்சு மீன் வளர்ச்சிக்காக வேண்டி இதெல்லாம் கெமிக்கல்லாம் கலக்கிறது. தீவனம்னா என்னென்ன தருவீங்க? நாங்கள் வந்து நேச்சர் இது கல்லப்பனாக்கு தவிடு இது கொடுத்துட்டு இருக்கோம். சில பேர் வந்து மில்லுலேயே இது பண்ணுவாங்க. மில்லுலேயே சொல்லி? ஆமாம், கருவடை தூள் கல்லப்பனாக்கு தவிடு சோயாபீன்ஸு இதெல்லாம் கலந்து அவங்க தயார் பண்ணுவாங்க. நாங்கள் அது பண்ணுறதில்லை. நாங்கள் இதே நேச்சர் இதாகவே கல்லப்பனாக்கு தவிடு இது நம்ம வந்து தெரிஞ்சு நம்ம பண்ணுறோம். இவ்வளோ புண்ணாக்கு போடணும், இவ்வளோ தவிடு போடணும், இது பண்ணணும். அவங்க சேல்ஸுக்கு அப்படி என்ன செய்வாங்க, தவிட ஜாஸ்தி சேர்த்துட்டு மற்ற ப்ரோட்டீன் இதெல்லாம் கம்மி பண்ணுவாங்க. நம்மள்ட்ட சொல்லுவாங்க இத்தனை ப்ரோட்டீன் இருக்குது, அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கும்மா. நாம் அதெல்லாம் நம்புறது இல்லை, நாங்களே இது பண்ணிக்கிறோம். இப்போ வருஷமாக பண்ணுறதுனால ஃபுல்லாக அத்துப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு எல்லாம்? எல்லாமே நாங்களே இன்ஜெக்ஷன் பண்ணுவோம், நாங்களே இது பண்ணுவோம். எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் தான். 30 வருஷம் நல்லா இருக்கு. மெயின்டைன் பண்ணுறது எத்தனை பேர் வேலையாள் வேணும்? ஓ, ஒரு இதை மெயின்டைன் பண்ணுறது சின்ன ஒரு ஒரு குழி வெட்டுறாங்கன்னு வச்சு, ஒரு ஏக்கரில் மீன் உழப்பை பொறுத்த வரைக்கும் ஆள் எவ்வளோ இருந்தாலும் தேவைப்படும். யாரையும் நம்ம வேணான்னு சொல்ல முடியாது. நார்மலாக எவ்வளோ எவ்வளோ ஆகும் ஒரு இதுக்கு? நம்ம ஒரு ஏக்கரில் மட்டும் போடுறாங்கன்னு வச்சுங்க, ஒரு குழி வெட்டுறாங்க, எத்தனை வேலையாள் தேவைப்படும்? ஆள் ஒரு ஆள் இருந்தால் கூட போடும். ஆள் தேவையே இல்லை. முதலாளிக்காரங்களே அலுப்பு பார்க்காம சீனி வைக்கிறது தானே, ஆர்டர் பண்ணும்போது தான் ஆள் தேவைப்படும். மீன் பிடிச்சி மார்க்கெட்டுக்கு மார்க்கெட்டுக்கு அனுப்பும் போது தான் ஆள் தேவைப்படும். அதுக்கு இடையில ஆள் தேவையில்லை. கொளுத்த விட்டோமா, தண்ணியை விட்டோமா, மீன் குஞ்சு விட்டோமா,
டெய்லி கிளம்புற பொழுது போகுது, டெய்லி தீனியை போட்டுட்டு படு வேலைக்கு போயிட்டு மற்ற வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து உன்னிப்பாக கவனிக்கணும் தேவையில்லை. தண்ணி இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து தண்ணி வந்து பச்சை வச்சியாக மாறினுச்சுன்னா அதுக்கு என்ன கெமிக்கல் அதுக்கு இருக்குது தண்ணி நிறைய வச்சிருக்கு, இல்லைன்னா சுண்ணாம்பு நீர் இருக்குது. சுண்ணாம்பு நீர் ஏக்கர் 250 கிலோ சுண்ணாம்பு நீரை போட்டோம்னாக்கா தண்ணி அந்த இதை கொழுப்பு இதை மாற்றிடும், அதுக்கு பச்சையை மாற்றிடும். தண்ணியெல்லாம் மாற்ற வேண்டியதில்லை, மாற்றி தண்ணியெலாம் மாற்ற வேண்டியதில்லை. எத்தனை வருஷத்துனாலும் அப்படியே ஒரே தண்ணி, எத்தனை வருஷம்னு கிடையாது, அதை கேட்குறேன். 10 வருடம் மாற்றாகும். அது தண்ணி அந்த பச்சை கொடுக்க ஒரு 6 மாதத்துக்கு வீடு ஓவராக போட்டோம்னாக்கா தண்ணி கலருடைய கலர் மாறும். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அதுக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜன் கிடைக்காம போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்து எல்லாமே வாழ்த்துக்கிட்டு மேலே இப்படியே கிளம்ப அந்த வெயில் சூரியன் வெளியே வீழ்த்தம் படுறதுக்கு முன்னாடி ஒரு 5 to 6 கலக்கி வச்சுருக்கோம். அது மாதிரி நேரத்தில் நம்ம என்ன தண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுனாக்க தண்ணி நம்ம விடலாம் போர்லேருந்து, இல்லாட்டினாக்கா நம்ம ஏரேட்டர் வச்சுருந்தா ஏரேட்டர் போடலாம். அப்படி இல்லாட்டினாக்கா நம்ம சுண்ணாம்பு நீர் இருக்குங்களா, அதெல்லாம் வசதி இல்லை வந்து சுண்ணாம்பு நீர் தெரிச்சோம்னா தண்ணியை உடனே பிளான்ட் அனுப்பலாம் சுற்றுடும், மறுபடியும் புது பிளான்டான உற்பத்தியாகும். அப்போ அந்த ஆக்சிஜனை டவுன் ஆகுறது ரைஸ் ஆகிடுது. இப்போ வந்து சில சமயம் இப்போ வந்து இந்த மாதம் இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருந்தோமே அப்போ வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளமே இருக்காது, வெயில் காலத்தில் தான் அந்த ப்ராப்ளம் வரும். ஓவர் ஃபுல்லாக ஏறி வெளியில் போகிறது தண்ணி வெளில போகும்போது அதில் மீன் வெளில போகிறதுலாம் வாய்ப்பு இருக்குல்ல, தண்ணி பொதுவாகவே வெளியில் போகணுச்சுன்னா வாய்ப்பு தான் இருக்குது. நம்ம அதுக்கு இந்த மாதிரி வலைகளை கட்டி அதை இது பண்ணிக்கணும். வழக்கம் பார்த்தா இந்த குளத்துலலாம் வலை கட்டுறது பெரிய வேலையாச்சு, இது இது ஒன்றும் வெறிய பெரிய வேலை இல்லைனா வடிகால் அங்கங்கே பைப் லைன் கொடுத்துருக்கோம், ஓவர் பைப்பு தண்ணி ஒரு மட்டும் அந்த நம்ம தண்ணி வெளியே வைக்கிற அளவுக்கு பைப் வச்சுருக்கோம். அது பைப்பில் வலையை கட்டி தண்ணி வரும், தண்ணி வலையை கட்டி விட்டாலும் தண்ணி போட்டு வெளியே போகுது. மீன் போகிறதுல வேலை வாய்ப்பே கிடையாது. எடுங்க அப்படி இன்னொரு உள்ளு கூட்டு எடுங்க,
ஒரு ஏக்கருக்கு மேலே எது இருந்தாலும் லாபமாக தான். விவசாயத்தோட மீன் தொழில் லாபகரமான தொழில் தான். ஒவ்வொரு இது மீன் குஞ்சியும் வளர்த்தும் விற்கிறதும் ஒரு இதுதான். அதே நேரத்தில் மீனாகவும் மீன் குஞ்சு வாங்கி வளர்த்து மீனாக வளர்க்குறதும் அது ஒரு லாபமான தொழில். எந்த இதுலையுமே மீன் தொழிலை பொறுத்த வரைக்கும் லாஸ் கிடையாது. விவசாயம் அப்படி கிடையாது. விவசாயம் அந்த பருவ காலத்தில் நம்ம போர் செட்டில் விட்டு வளர்த்து மழை பெய்யலனாக்கா அது அந்த அளவுக்கு விளைச்சல் இருக்காது. அதே நேரத்தில் மழை காலம் அதிகமாக மழை பெஞ்சி நல்லா அறுக்கிற டயத்தில் மழை பெஞ்சதுன்னா அது வீணாக போயிடும். இது அது அப்படிலாம் இதெல்லாம் அப்படி கிடையாது. இதெல்லாம் வந்து பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணியிருக்க மாதிரி நமக்கு எப்போ நமக்கு பணம் இது தேவையோ உடனே நம்ம மீனை பிடிச்சி கொண்டு மார்க்கெட்டில் போட்டு நம்ம காசாகிக்கணும். ஆனால் இந்த சித்திரை வைகாசினால் மீன் குறைவாக தான் போகும். மீன் அதிகப்படியான வறுத்து வர்றதுனால மார்க்கெட்டில் கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஆனால் நமக்கு அந்த டயத்தை விட்டுட்டு நம்ம எப்போ வேணாலும் இதை வந்து மீன் ஆர்டர் பண்ணி நம்ம காசு நம்ம அதிகமாக மார்க்கெட்டில் எப்போ டிமாண்டு வருதோ அந்த டயத்தை பிடிச்சி கொண்டு போய் ஏன்னா நம்ம சொந்த குளம் நம்ம சொந்தமாக வச்சுருக்கிறதுனால அந்த இதை நம்ம இது பண்ணிக்கலாம்.